ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தை திருடாதே சீரியலில் ஹீரோவாக நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நவீன் அவர்களை பற்றின ஒரு சில அப்டேட் வந்து இப்போ கிடச்சிருக்கு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட லைஃப் பார்ட்னர் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் நவீன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதயத்தை திருடாதே சீரியலில் வந்துட்டு இப்போது ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு. அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஷஹானா வந்து ஜோடியாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும், அவங்க ரெண்டு பேருமே வந்து ரியல் பேரா வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சீரியல்ல பாக்குறவங்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேருமே வந்து ரியல் பேரா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காகவே அந்த சீரியல பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஷஹானாவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே ட்ரெண்டாச்சு. அவங்க பண்ணக்கூடிய உதவிகள் இதை பற்றினா நிறைய விஷயங்கள் ட்ரெண்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்துட்டு நம்ம நடிகர் நவீன் அவர்கள் வந்துட்டு செய்தி வாசிப்பாளர் கண்மணி அவங்கள வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும், கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு அவங்க கண்மணியை மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் ஒரு சில தகவல் வந்து வெளியாச்சு. இந்த விஷயம் வந்து லீக் ஆனதுமே இதயத்தை திருடாத சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நவீன் வந்துட்டு ஷஹானாவை ஏமாத்திட்டாங்க, அவங்க வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, நாங்க வந்து அவங்க வந்து என்ன நினைச்சாங்க, நாங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி வந்து இவர் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நடிகை ஷஹானாவுக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த அவங்க கேட்ட டவுட், அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே கிளியர் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் யாருமே வந்து இந்த மாதிரி பேசாதீங்க, நானும் நவீனும் வந்துட்டு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்துட்டு வேறு எதுவுமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து சீரியலில் பேரா நடிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து சீரியல், அதை வந்து ஒரு பொழுதுபோக்காக மட்டும் பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை ரியல் லைஃபுக்குள்ளே கொண்டு வராதிங்க. அவருக்கு வந்து யாரை பிடிக்குது, அவரோட லைஃப் பார்ட்னராக அவர் யாரை வந்து சூஸ் பண்ணணுமோ அது வந்து அவரோட, நீங்கள் வந்து அதை பற்றிலாம் சொல்லாதீங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க அவங்க வந்து என்னை வந்து ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, அப்படிலாம் எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, நாங்கள் எங்களோட நட்பு வந்து கண்டிப்பாக லாஸ்ட் வரையும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.